ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதரவு ஜோதிடர் அழகராஜா. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக தொழில் அல்லது பணம் இந்த மாதிரியான விஷயங்கள், தொழில் தடை நீங்கிறதுக்கு பண வரவு அதிகரிக்க உண்டான பரிகாரங்கள் எந்த திதியில் செய்யலாம், இப்போ எல்லா நாளும் செய்கிறாங்க இல்லைங்களா, இதில் எந்த திதியில் செய்யலாம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதில்ல. நிறையா பேத்துக்கு, ஒரு சிலருக்கு தெரியுது, ஒரு சிலருக்கு தெரியறதில்ல. அப்போ நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் அப்படிங்கிற விஷயங்கள்ல நிறையா இருக்குது. நேத்திர ஜீவன் இதுக்கு நிறையாவே நம்ம முகூர்த்தம் குறிக்கிற அந்த வீடியோவெலாம் பேசியிருக்கோம். இருந்தாலும் அதிலிருந்து இப்போ ஒரு சிலர் சார் என்ன திதி நல்ல திதி அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு உண்டான பதிவுகள் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திதி அப்படிங்கிறது பணம் அப்படின்னு சொன்னாலே இரண்டாம் இடம். அப்போ உங்களுடைய திதிக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இரண்டாவது திதியில் நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் திதி என்ன, உதாரணத்துக்கு நீங்கள் அமாவாசையில் பிறந்திருக்கீங்கன்னா இரண்டாவது தேதி என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ இரண்டாவது தேதி அது உங்கள் அம்மாவாசி காலத்து பிரதம மேலே செய்யலாம். நிறைய பேர் பாட்டி மேலே செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி சார் எங்களுக்கு திதி தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்க மேக்ஸிமம் இது வந்து அமாவாசியில் பிறந்தவங்க பாட்டி மேலே செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி பௌர்ணமியில் பிறந்தவங்களும் செய்யலாம், அதிலெல்லாம் மாட்டுக்கிறது இல்லை. அஷ்டமியில் பிறந்தவங்க நவமியில் செய்யலாம். அவங்கவுங்களுடைய திதிக்கு ரெண்டாவது திதி தன வரவை கொடுக்கும். அந்த நாளில் நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது அது ஒரு நல்ல மாற்றத்தை கிடைக்கும். இந்த பண வரவுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு திதி இருக்குது. அது என்ன திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திதியை திதி, சரிங்களா. இப்போ அமாவாசை, அதுக்கடுத்து பிரதமை, அதுக்கடுத்து திதியை. இந்த திதியை திதி அப்படிங்கிறது வளரக்குறை மூன்றாம் பிறைன்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. பிறை வழிபாடு பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பிறை வழிபாடு பண்ணுறது இந்த மூன்றாம் பிறையில் தான், இந்த திதியை திதியில் தான் நம்ம செய்கிறோம். அந்த பிறைக்கு என்ன சொல்கிறோம், லட்சுமி லட்சம் கிடைக்கும்னு சொல்கிறோம். வாழ்க்கை நல்லா அந்த மாதம் பூரா சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறோம், அந்த வருடம் பூரா சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்போது இந்த திதியை திதியில் நீங்கள் இந்த வருமானத்துக்குண்டான பண வரவுக்குண்டான பரிகாரங்கள் செய்யும்போது, பண வரவுக்குண்டான ஏதாவது தொழில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது எவ்வளோ மாற்றம் கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப எளிமையான விஷயந்தான், இதுக்கு நீங்கள் எந்த வித செலவு இல்லை. திதியை திதி கலண்டர்லேயே போட்டிருக்கோம், அந்த நாளை பார்த்து செய்யுங்க, உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சரிங்களா. அதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு பணம், இந்த பண வரவுக்கு மட்டுமல்ல, நீங்கள் தொழில் தடை நீங்கிறதுக்கு உங்களுடைய ஏதேனும் ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான செய்யக்கூடிய வேலைகள் போகிறோம், வளர்வரை திதியை திதியை செய்யலாம், நல்ல மாற்றம் கிடைக்கும், சரிங்களா. இது போக இதை தாண்டி வேறு என்ன செய்யலாம்னா, உங்களுடைய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரோ அந்த குரு நின்ற நட்சத்திரத்தில் செய்யலாம். அது ரொம்ப ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கும், சரிங்களா. இந்த ரெண்டும் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பரான ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும், நல்லா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு அடைவீங்க. மீண்டும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நபருக்கு கூப்பிட்டு கேட்டுக்கலாம். 5 to 5:30 இலவச ஜோதிட கேள்வி நேரம். உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த, பரிகாரம் சார்ந்த சந்தேகங்களுக்கு உங்களுக்கு 5 to 5:30 நீங்கள் எடுத்து அஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஜாதகம் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு குறிப்பு போட்டிங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பரிகாரம் சார்ந்த வகுப்புகள் ஏதேனும் கற்றுக்கணும், அல்லது ஜோதிடம், சோழி பிரசனம் இது மாதிரியான வகுப்புகள் கற்றுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கூப்பிட்டு உங்களுடைய பெயர் பதிவு பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.